தளபதி வெளியேறதா பயங்கரமா இருந்துச்சுல, நீங்க பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் இப்போ ஆடியோ லான்ச் இப்போ தான் பார்த்தேன். ஆடியோ லான்ச் பார்த்துட்டு அப்படியே அதே வைப்பில் பார்த்ததால இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. சில சில படம்லாம் வந்துட்டு சைலண்ட்டாக வரும், திடீர்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம எல்லாம் சில இதெல்லாம் நம்ம ஜகமே தந்திரம்லாம் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். படம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அது அவங்க கருத்து. பட் இந்த படம் வந்துட்டு இதில் வருது, எனக்கு தெரிஞ்சு நல்லா போகும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி மூணு ஹீரோனோட நம்ம தலைவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும், பார்க்கலாம். படம் தான் பண்ணி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு படம். என்னன்னா ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. கடைசியாக தனுஷ் படம் ஒரு 1.5 வருஷம் தியேட்டரில் வரல. இந்த படம் வந்து தியேட்டரில் வரதுனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது, படத்துக்கு போய் ஆகணும். செம்மையாக இருங்க, எங்கள் தலைவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக கர்ணனுக்கு அப்புறம் மறுபடியும் வருது எனக்கு. எப்படி பண்ணாலும் எங்கள் தலைவருங்க அது செலவாக வேணும். செம்மையாக வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பார்த்துட்டு தானே இருக்கும், ஒரு ஒரு படத்துக்கு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. வேறு லெவலில் வச்சு செஞ்சிருவார். அம்மா டெலிவரி பாய் இப்போ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மழையில வெயில ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் திட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், நம்ம வீடியோலலாம் யூடியூப்லலாம் பார்த்துட்டு இருப்போம். அதுக்காக அவங்களுக்காக பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தனுஷ் சார் பண்ணது வந்துட்டு அவங்களுக்கு எதனா செய்ய ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். யார் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம தனுஷ் வந்தாலே அது வேறு லெவலில் தான். ட்ரைலர் செம்மையாக இருக்குதுல்ல, கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகணும். ஏன்னா அதில் செம்மையாக பண்ணியிருக்காரு, பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குதுல்ல. அருமையாக இருக்கும், எல்லாமே கஷ்டப்படுறது. நானும் சுஜி டெலிவரி பண்ணுறவங்க தான், அதனால் அருமையாக இருக்கும் தல. காலையிலேருந்து நைட்டு வரலையும் 11 மணி வரலையும் அவங்களுக்காக கஷ்டப்படணும். காலையில் 11 மணிலேருந்து சாப்பிட முடியாது, சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அவங்க நேரத்துக்கு 11 மணி வரலையும் அவங்களுக்காக வேலை செஞ்சாகணும். கரெக்டான இது ஊதியம் இருக்காது, பெட்ரோல் செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கூட இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணால் கூட ஓகே தான் தல. வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் தல. ஆ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது பிஇபியில் எப்படி வந்து தனுஷ் சார் வந்து அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை பற்றி அவரோட கேரக்டரில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பாப்ல, அது நல்லா இருந்துச்சு. யாருமே பண்ணாமல் ரொம்ப நாள் ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணார். அதே மாதிரி இதில் ஸ்விக்கி டெலிவரி பாய் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல, நல்லா இருக்குது. தலைவர் சூப்பராக தலைவா, செம்மையாக இருக்குது. அப்படியே செம்மையாக பண்ணியிருக்காரு. மூணு ஹீரோயினி கொஞ்சம் என்ஜாய் பண்ணார் போல ஜாலியாக. இது கொஞ்சம் கஷ்டம் தான், நிறைய பேர் பார்ப்போம். என் மச்சான் கூட அப்படி தான். இப்போ பரவாயில்ல, பார்ப்போம் அவர் எப்படி தெரியும், ஃபுல்லாக காட்டும் போது தெரியும். வந்து டெலிவரி ஆக போகிறாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போகிற வர ட்ராவலு, அவங்க திட்டுறது போகிறது வர்றது எல்லாத்தையும் சகிச்சு தானே பண்ணியாகணும். நல்லாயிருக்கும் நினைக்கிறேன், கான்செப்ட் புதுசாக இருக்கும். ஆ, ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி பெருசாக அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் ஃபிலிம் வரல. கொஞ்சம் ரொம்ப யதார்த்தமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்பயுமே வந்து மாஸ் படம் தான் எடுப்போம். இந்த ஆடியோ லான்ச் பார்த்தேன், மாஸ்னா எதுனா பெற்றவங்கள பார்த்துக்கிட்டு நல்ல பிள்ளையாக இருந்துக்கிட்டு ஒரு சிட்டிசனாக நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதான் மாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி படம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அழகாக இருந்துச்சு, லவ் அழகாக இருந்துச்சு. கடைசியாக இளையராஜா சார் சாங்கோட முடிச்சது ரொம்ப யதார்த்தமா அழகா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஐபி படமும் இந்த படம் தங்க மங்கனும் சேர்ந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பழைய மாதிரி ஜாலியான மூடுக்கு பார்க்கல. ஏன்னா இப்போ வர படம்லாம் வந்துட்டு திடீர்னு நம்ம தமிழ் சினிமா தரத்தை கம்மி ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு விக்ரம் வந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி சில படம் வேணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி அந்த வரிசையில திருச்சித்திரம்பலமும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பொல்லாதவன், அந்த திருடா திருடியில அப்பா பையன், அந்த மாதிரி ஒரு ஹியூமர் கலந்த ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திரும்பி அதை அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஒரு ஹீரோயினிக்கு செம்மையாக இருக்கும், மூணு ஹீரோயினி வைட்டு காத்திருந்து பார்க்கலாம். தலை அனிருத் எப்பவுமே வேறு லெவல் மேலே இருப்பாப்பில், உள்ளே போனாலே ஒரு சவுண்டுக்கு தானே எல்லாமே அடிமையாயிருவோம், நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து நித்யா மேனன் தான். என்றைக்குமே நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லலாம் என்றைக்குமே நமக்கு ஒரு கேர்ள் பெஸ்டி மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் லவ் எப்படி இருந்தாலும் டீனேஜ் வயசில் வரதான் செய்யும், அது வந்து கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ்வர் ஆனவங்க நம்ம கூடயே இருந்து ஒரு ஸ்டோரி லைன் அந்த மாதிரி இருக்கும்னு தோணுது. அவர் ப்ரோ அது சொல்லணுமா, என்ன அவர் தான் என்ன தொட்டாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ படம் நல்லாயிருக்கும், நல்லா இல்லை. அனிருத் பாட்டு நின்று பேசும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நின்று பேசும். இப்போ அதெல்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கே தகுதி இல்லை, பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தது நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி லவ் பாண்டிங் ஏதோ ஒரு விஷயங்கள், லவ்வை வச்சு மூணு ஹீரோயினை வச்சு ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது சார். ஹீரோ அந்த ஹியூமர் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. பாரதி ராஜா சாருமே வந்து அந்த தாத்தா கேரக்டர் அவங்க ரெண்டு பேருக்குமே அடாப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக இது அந்த ட்ரெய்லர் எவ்வளோ கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஆ, செம்மையாக இருக்கு. அனிருத் செம்மையாக இருக்கு. சாங்ஸ் எல்லாம் இளையராஜா சாங்ஸ் வேறு லெவல் தான். இளையராஜா சாங்னா சொல்லவா வேணும் தலை, அருமையாக இருக்கும் தலை. அனிருத் மியூசிக்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த படத்தில் இருக்கும் தலை. இளையராஜா எப்படி தலை சொல்லாமல் இருக்கிறது, அவர் எப்பயுமே லெஜெண்டுக்கெல்லாம் பெரிய லெஜெண்ட். அவர் அவர் சாங் இன்னும் நம்ம கேட்டாக்கோ 90s கிட்ஸ் இல்லை எல்லாம் கேட்டு தான் இருப்போம். நிறைய ஆக்ஷன் பார்த்தாச்சு,
தனுஷ் படம்னாலே ஆக்ஷன் எவ்வளோ பார்த்தாச்சு. ஒரு படம் இந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாமல் ஒரு விஐபி, உத்தம புத்திரன், குட்டி, யாரணி மோகினி, இந்த மாதிரி ஒரு வைப்பில் இருக்கும்னு தோணுதுக்கணும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, அது இன்ட்ரெஸ்டிங்காக. அதுவும் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஜாலியான காம்பினேஷன். அவர் தாத்தாவாக வராரு பார்த்தேன். ஸோ அது அவங்களுக்குன்னு ஒரு தனி கெமிஸ்ட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச்லேயே நல்லா பேசினாங்க, ஸோ நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு சார், சாங்கும் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஓகே, நல்லா இருக்குது. இப்போ நம்ம யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சு அது. சாரோட சாங் எப்பயுமே எல்லாருக்குமே ஃபேவரேட் தானே, அதை திரும்பி திரும்பி நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. இவரும் நாவப்படுத்துறாப்புல நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது உண்மையாக சொல்லணும், எங்களுக்கு தெரியல பாட்டு. ஸோ நாங்களே பாட்டை தேடணும், தேடி கண்டுபிடிச்சு நல்லா இருந்துச்சு. இன்னும் போய் பார்க்கணும், நல்லா ரெண்டு மூணு வாட்டி போய் கேட்டா எப்படின்னு தெரியல. லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த இதில், கடைசி சீனில் வருது டிஎன்ஏ காம்போ திருப்பி வருது. எனக்கு தாய் கிழவி ஆகட்டும், மேகம் கருக்கதா, ரெண்டு பாட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தேன்மொழி பாட்டு கூட ரொம்ப அடிக்டிவாக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லரில், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த தங்கமகன் விஐபி அந்த பிஜிஎம்மோட அந்த வைப்ஸ் கொடுத்துச்சு ப்ரோ, ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன் நம்ம நல்லதே நினைப்போம், எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறாரு. ஸோ நல்லதே நினைக்கும், நடக்கும் கண்டிப்பாக. ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்ல, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் சார். தெறிக்க விட்டுருவாங்க, வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, தெறிக்க விட்டுருவாங்க. அசுரன் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். அது வேற லெவல் தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன், நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வர படங்கள்லாம் வந்துட்டு காரசாரமாக ஆக்ஷன் அது இதுலேயே நம்ம தினமும் பிரியாணி சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா தான் செட்டில் டவுன் ஆகும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்ஷன் படங்களே பார்த்து இருக்கிற சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு யதார்த்தமாக ஒரு ஃபீல் குட் மூவியோட சிரிச்சுக்கிட்டே வெளில வர மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பயங்கரமாக நினைக்கிறேன், பாப்பு படம் வந்தோடனே போகணும், கண்டிப்பாக போகணும். படத்தை எதிர்பார்க்குறோம், ஹீரோனையும் எதிர்பார்க்குறோம், பிரியா பவானி சங்கர்லாம் எதிர்பார்க்குறோம்.